நாயுடன் சண்டையிடும் எத்தனையோ பூனைகளை பார்த்திருப்போம். ஆனால் இந்த பூனைக்கும் நாய்க்கும் ஏற்பட்ட சண்டையை பார்க்கும் போது புரூஸ்லியே நினைவுக்கு வருவார். தன்னை பார்த்து குறைத்த நாயை எகிரி பாய்ந்து தாக்கும் இந்த பூனையின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தனது உரிமையாளரின் கட்டுப்பாட்டில் இருந்த நாய் சீறிக்கொண்டு பூனையை தாக்க முயல அந்த பூனையோ படார் என எகிரி பாய்கிறது. இந்த ஷாட்டை ஜூமில் பார்த்தாதான் அந்த பூனையின் கொலைவரி தாக்குதல் புரிகிறது. தந்தை மகள் உறவுக்கான பாசத்திற்கு அளவே இல்லை. மகளின் ஒவ்வொரு அசைவையும் முன்னேற்றத்தையும் நுணுக்கமாக ரசிப்பவரே தந்தை. அதேபோல் தன் தந்தையின் நடனத்தையும் ரசிக்கும் இந்த மகளின் வீடியோ தந்தை மகள் உறவின் அழகை விவரிக்கிறது. தான் நடனமாடுவதை வீடியோ எடுக்கும்படி செல்பி கேமராவை ஆன் செய்தது போல் தன் மகளிடம் செல்போனை தருகிறார் தந்தை. ஆனால் பின்பக்க கேமராவை செயல்பட வைத்துவிட்டு நடனத்தை தொடங்குகிறார். தந்தையின் நடனத்தை சிரித்த முகத்துடன் ரசித்தபடி மகள் வீடியோ எடுக்க அதில் அவள் தந்தையை ரசிக்கும் அழகிய ரியாக்ஷன் பதிவானது. குரங்கில் இருந்து மனிதன் வந்ததற்கு நடமாடும் எடுத்துக்காட்டாய் வலம் வரும் சிம்பான்சி மனித குணத்துடன் செயல்படும் வீடியோ காண்போரை ரசிக்க செய்கிறது. காட்டில் ஒருவருக்கு வழிபோக்கனாய் மட்டுமின்றி அக்கறையுடன் வழியெங்கும் கைப்பிடித்து கொண்டு கூட்டி போகிறது இந்த பாசக்கார சிம்பான்சி. அது மட்டுமின்றி மரவீட்டில் ஏற முடியாமல் தவிக்கும் இவருக்கு கையையும் கொடுத்து கஷ்டப்பட்டு ஏற்றியும் விட்டு அழகு பார்க்கிறது. உடலுக்கு பல நன்மைகளை தரும் வால்நட்டுக்குள் லைப்ரரியை உருவாக்க முடியும் என்றால் நம்புவீர்களா? இந்த வீடியோவை பார்த்த பின் நம்ப தோன்றும். நன்கு நுணுக்கங்களை அறிந்த கலைஞர் ஒருவரின் கைவண்ணம் நம்மை வியக்க வைக்கிறது. வால்நட்டுக்குள் குட்டி நூலகம், படுக்கையறை, வீடு, சமையலறை என கனவு இடங்களை எல்லாம் கலைப்படைப்பில் காட்டியுள்ளார். குப்பை கொட்டாதீர்கள் என்று என்னதான் எச்சரிக்கை விடுத்தாலும் நம்மில் பலர் அதை கடைபிடிப்பதே இல்லை. இரண்டாவது தளத்தில் இருந்து கீழே குப்பையை போடுவது, ஓடும் வாகனத்தில் இருந்து குப்பையை வீசுவது என முகம் சுளிக்கும் வேலைகளை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். அதுபோல் காரில் சென்ற ஒருவர் பிளாஸ்டிக் பாட்டிலை கீழே வீசி செல்கிறார். இதனை கண்ட ஒரு பெண் அவர் வீசிய வேகத்தில் அந்த பாட்டிலை ஃபுட்பால் போல் எட்டி உதைக்கிறார். அந்த பெண்ணின் கோல் மிஸ் ஆகாமல் அந்த காரினுள்ளே விழுவது அந்த நபருக்கு நல்ல பாடத்தை புகட்டியிருக்கும். உடல்நல குறைவால் பிறந்த உடனே தாயை பிரிந்த குட்டி சிம்பான்சி தாயிடம் மீண்டும் வந்து சேரும் போது குட்டியை கட்டி அரவணைத்த தாய் சிம்பான்சியின் பாசம் காண்போரையும் மனமுருக செய்கிறது. அறுவை சிகிச்சை மூலம் பிறந்த கூச்சேசி என பெயரிடப்பட்ட சிம்பான்சி குட்டி உடல்நல குறைவால் மருத்துவர் கண்காணிப்பில் இருந்தது. இரண்டு நாள் கழித்து குட்டியின் தாயான மகாலியிடம் குட்டியை ஒப்படைத்தனர். தனது குழந்தையை கைகளில் பெற்றுக்கொண்ட மகாலி அதனை ஆற தழுவ கெட்டியாக பிடித்து கொண்டது தாய்மை பாசத்தை உணர வைத்தது. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம்,
செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.